हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எசன்ஷியல் தமிழ் சேனல் இன்னைக்கு வீடியோல வீட்லயே ஹேர் ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த ஹேர் ஆயில நான் ரெண்டு காரணத்துக்காக ப்ரிப்பேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் growth ஆகணும் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரே ஹேர் வராம பிரிவென்ட் பண்ணனும் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் இந்த ஹேர் ஆயில் நான் வந்து ரெடி பண்றேன் கமெண்ட்ஸில் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கிரே ஹேரை எப்படி பிளாக்காக மாற்ற முடியும் அதுக்கு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க கிரே ஹேரை நம்மளால் பிளாக்காக மாற்ற முடியாது ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அது எதுவுமே பண்ண முடியாது பட் இனி வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடும்போது நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது கிரே ஹேர் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் அதை எப்படின்னு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிளாஸ் பாட்டில் தேவைப்படும் ஆல்ரெடி நான் டாபர் ஹனி யூஸ் பண்ணி அது காலியான பாட்டில் வீட்டில் வச்சுருந்தேன் அதை ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய நாள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் 2 spoon வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நீங்கள் பவுடராக கூட சேர்த்துக்கலாம் வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகும் உங்களுக்கு இச்சி ஸ்கேல்ப் இருக்குது டேண்ட்ரஃப் இருக்குது இல்லை உங்கள் ஸ்கேல்ப்பில் எக்ஸசிவ் ஆயில் இருந்தால் அது கண்ட்ரோல் பண்ணும் ரெகுலராக வெந்தயம் யூஸ் பண்ணும்போது கிரே ஹேர் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஹேர் ரொம்ப தின்னாக இருந்தாலும் நீங்கள் வெந்தயம் யூஸ் பண்ணும்போது அது திக்காக வளரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ஹேர் பார்க்குறதுக்கு 2 spoon கலோஞ்சி சீட்ஸ் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் கருஞ்சீரகமில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது ஹேர் டேமேஜ் ஆகுது ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது இல்லை ப்ரீ மெச்சூர் கிரே ஹேர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கருஞ்சீரகமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு கையளவு ஃப்ரெஷ் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நீங்கள் சன்லைட்டில் ட்ரை பண்ணி அந்த கறி லீவ்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு செம்பருத்தி பூ கிடைக்கலன்னா நீங்கள் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் 2 பெரிய நெல்லிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் 3 spoon ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேன் இதில் 2 options இருக்குது நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கலாம் ஒரு பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் சேர்த்துக்கிறேன் 1 spoon அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் பி இருக்குது அதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹேர் க்ரோத் ப்ரீ மெச்சூர் கிரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஸ்பிளிட்டன்ஸ் ரெடியூஸ் ஆகும் அரிசி 1 spoon சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் துளசி சேர்த்துக்கிறேன் எட்டு பாதாமை 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட பாதாம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஃப்ரெஷ் அலோவேரா தோல் எடுக்காமல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் 5 மிளகு 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன் குளிர்ச்சி ஆகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன் பியூர் கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் 1/2 cup சேர்த்துக்கிறேன் ஆலிவ் ஆயில் 1/2 cup சேர்த்துக்கிறேன் 1/2 cup ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் 2 tablespoons கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஃபியூ ட்ராப்ஸ் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன் எசென்ஷியல் ஆயிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத் ஆகும் ஃபியூ ட்ராப்ஸ் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன்
நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லை ஆர் டூ இன்க்ரீடியன்ஸ் இல்லைனா பரவாயில்ல, உங்ககிட்ட என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். மூணு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி எல்லா ஆயிலுமே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல. இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கணுன்றதுக்காக எல்லா ஆயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 days நான் சன்லைட்டில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் டே ஆயில் இப்படி தான் இருக்கும். எவ்ரிடே ஒரு வாட்டி ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் ப்ரிப்பர் பண்ணுற அன்னைக்கு எனக்கு கற்பூரவல்லியும் மருதாணி இலையும் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் எனக்கு கிடைச்சிது. கொஞ்சம் கற்பூரவல்லி இலையை வாஷ் பண்ணி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். மருதாணி இலையாக கிடைக்கல, ஸோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மருதாணி பவுடர் சேர்த்துக்கிறேன். மருதாணி பவுடர் எதுக்காக சேர்க்குறேன்னா கிரே ஹேர் எல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக சேர்க்குறேன். மருதாணி யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் ஆகும், நம்ம ஸ்கேல்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி மாய்ஸ்சர் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேஸ் நான் சன்லைட்டில் வைக்கிறேன். டூ டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ஆயில் இப்படி தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஆயில 1 to 2 months ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணலாம். எனக்கு கரெக்டாக 2 பாட்டில் வந்து ஃபில் ஆச்சு. எனக்கு ஆயிலுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதோட ஸ்மெல் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆயில் யூஸ் பண்ணும்போது ஸ்மெல் நல்லா இல்லைன்னா கூட நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பிடிக்காது, பட் இதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆம்லாவோட ஸ்மெல், எல்லாத்தோட ஸ்மெல்லுமே வந்துருந்தது. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஹேர் ஆயில் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸ்மெல் கூட ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஆயிலை நீங்கள் ரெகுலராக ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். நீங்கள் எவ்ரிடே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா எவ்ரிடே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 hoursக்கு பிஃபோர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் எப்போவுமே ஆயில் எனக்கு தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு 10 seconds நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு காட்டன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆயிலை ஃபுல் ஹேருக்குமே யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கியாக இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹேரை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான அளவு கட் பண்ணால் போதும். எவ்ரிடே தூங்குறதுக்கு முன்னாடி ஆயில் அந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் மந்த்லி ஒன்ஸ் ட்ரிம் பண்ணிவிட்டு எவ்ரிடே இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது ஸ்ப்ளிட் அண்ட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். என்ன தான் நம்ம ஆயிலை கடையில் வாங்கினாலும் நம்ம கைப்பட ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த ஆயிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.